உதாரணமாக யூரோப்பில் பார்த்திங்கன்னா ரோம் நகர பேரரசுக்கு கீழே பெர்ஷியர்கள் பாரசீகர்கள் இப்படி ஒவ்வொரு இனக்குழுவையும் ஒருங்கிணைத்து அலெக்சாண்டர் ரோம் பேரரசு எப்படி அமைத்தாரோ அதுபோல் மங்கோலியர்கள் ஆசியா கண்டத்தில் ஜப்பானியர்கள் சீனர்கள் கம்போடியர்கள் மங்கோலிய பிரிவினர்கள் இவர்கள் அனைவரையும் எப்படி ஒன்று சேர்த்து மங்கோலிய பேரரசு அமைத்தார்களோ அப்படித்தான் நாம் நம்முடைய பேரரசை அமைத்திருந்தோம். இவற்றுக்கெல்லாம் பெரிய பேரரசாக ராஜராஜ சோழன் படைகளும் கஜினி முகமது படைகளும் உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த பேரரசுகள் இன்று ஒவ்வொரு நாடாக தனித்தனி நாடாக பிரிவுபட்டு இன்று ஒவ்வொரு இனக்குழுவும் தனக்கான நாடுகளை நிர்மாணம் செய்துவிட்டது. உதாரணமாக ஜப்பானியர்கள் தன் இனக்குழுவுக்கான நாட்டை ஜப்பான் நாடு என்று அறிவித்தார்கள். சீனர்கள் சீனா என்று தன் நாட்டை பிரகடனம் செய்தார்கள். ஆனால் நாம் மட்டும் தேவர்கள் வன்னியர்கள் நாடார்கள் பறையர்கள் இன்னும் பல ஜாதி பிரிவுகளில் நாம் மட்டும் இங்கு தமிழ்நாட்டுக்குள் சுருக்கப்பட்டதனால் எல்லாம் ஒரே இனக்குழு என்று இங்கு இருக்கிறவர்கள் தவறாக முடிவு செய்துவிட்டார்கள். அவருக்கான சுதந்திர நாடு என்பது எப்படி தனித்தனியாக கிடைக்கப்பெற்று இப்போ இன்று தனித்தனியாக இனக்குழுக்களுக்கான அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அப்படி நமக்கும் அப்படி ஒரு நாடு தனித்தனியாக அமைக்கப்பட்டிருந்தால் இந்த இன்று நாம் சுருக்கப்பட்டதற்கான இந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த வரலாறுகளை அழித்து நம் பேரினத்தை சுருக்கி நீங்கள் ஒரே இனம்தான், நீங்கள் ஒரே ஜாதிதான், நீங்கள் ஒரே பிரிவினை பிராமணன்தான் வந்து உங்களுக்குள் ஜாதி சண்டையை மூட்டிவிட்டான் அப்படின்ற ஒன்று பொய் பிரச்சாரத்தை பரப்பி நம்மிடையே இன்று நம் வரலாறுகளை அழிக்க நினைக்கிறார்கள். நாம் இந்த விடயத்தை இங்கே நாம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். நம் வரலாறுகளை அழிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒரு யுக்தி தான் இந்த தலையில் பிறந்தவன் பிராமணன், நெஞ்சில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன். இந்த அடிப்படை கோட்பாடே ஒரு தவறான கோட்பாடு. இதை அதிகாரத்தில் இருந்த வன்னியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சத்திரியர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் நாடார்கள் தேவர்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது படிப்படியான ஆட்சி அதிகாரம் வரும்போது யார் உயர்ந்த இடத்தில் இருந்தார்களோ உயர்ந்த இடம் என்றால் யார் அரசு அதிகாரத்துக்கு வருகிறார்களோ அவர்களை சத்திரியர் என்று அடையாளப்படுத்திவிட்டு அதற்கு மேல் நாங்கள் தலையில் பிறந்தவர் பிராமணர்கள் அப்படி என்று தன்னை போலி வேடமிட்டு மற்றவர்களை அவருக்கு கீழ் மற்ற வைசியர்கள் சூத்திரர்கள் என்ற அதிகார குரூரத்தை அவர்கள் பரப்பி வைத்துள்ளார்கள். நாடார்கள் இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் தான் சத்திரியர் என்று சொல்லிவிட வேண்டியது, அவர்கள் நமக்கு கீழே தானே மற்றவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க விட்டுறது. தேவர்கள் ஆட்சி ஆளும்போது நீங்கள் தான் சத்திரியர்கள்னு சொல்லிடுறது. வன்னியர்கள் நாட்டை ஆளும்போது நீங்கள் தான் சத்திரியர்கள்னு சொல்கிறது. ஆனால் இந்த மூணு பேருக்குமே பொதுவாக இவர்களுக்கெல்லாம் மேலே நான் தலையில் பிறந்தவன் பிராமணன் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்தா பாருங்க, அவன் எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்மளை வலுமிக்க அரசர்கள் ஆண்டிருக்கான் பாருங்க, நம்மளுக்கு மேலே உட்காந்துன்னு அவன் எந்த போருக்கும் போகிறதில்ல, எந்த போர்லேயும் கலந்துக்கிறதில்ல, எந்த பாதிப்பும் இல்லை. அவ்வளோ அழகாக யார் ஆட்சி முறை செய்தாலும் அவர்கள் நம்மளை மறைமுகமாக ஆளுகின்ற அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த யுக்தியை கையாண்டு வந்துள்ளார்கள். அதில் தான் அந்த நுட்பமான விஷயத்தை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் களையெடுத்து விட்டீர்கள் என்றால் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க சூதை எப்படி பின்னிருக்கார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ராஜராஜ சோழனுக்கு அப்புறமாக வந்த அடுத்த ஆட்சி முறையை பாருங்கள். ராஜராஜ சோழங்கிட்டையும் குருமாராக இருந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்த படையெடுப்புகளில் தெலுங்கர்கள் படையெடுப்பாக இருக்கட்டும், முஸ்லீம் படையெடுப்பாக இருக்கட்டும், கிறிஸ்துவ படையெடுப்பாக இருக்கட்டும், இப்போது சுதந்திரம் பெற்று போலியான சுதந்திரம் பெற்றோம் என்று நம்ம இன்றையிடையே பிரகடனம் செய்துள்ளார்களே,
அந்த சுதந்திரமாகட்டும். அப்போது கூட அவர்கள்தான் அதிகாரத்தில் உள்ளார்கள். தொடர்ந்து எந்த சண்டையும் போடாமல் தன் அதிகாரத்தை கைப்பற்றி இன்று வரை நம் ஆளும் சூழ்ச்சியை எவ்வளவு பிரமாதமாக செய்து வைத்துள்ளார்கள். இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதிய கட்டமைப்பிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உங்கள் ஜாதியை தூக்கி பிடித்து எங்கள் ஜாதி உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு யாருன்னு சொல்கிறானோ அதுதான் தவறு. அனைவரும் சமம், ஆனால் ஜாதியை ஒருபோதும் ஒழிக்க முடியாது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.